ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் வந்து எத்தனையோ கேப்டன்கள் வந்து வந்துட்டு போயிருந்தாலுமே கூட நிச்சயமாக வந்து ஒரு மூணு கேப்டன்களை வந்து மறக்கவே வந்து முடியாது. அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சவ்ரவ் கோங்குலி, இந்திய அணியை வந்து கட்டமைச்சவர். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி, இந்திய அணிக்கு வந்து எல்லா விதமான கோப்பைகளையும் வந்து வாங்கி கொடுத்தவர். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விராட் கோலி, இப்போ வந்து இந்தியாவுடைய கேப்டனாக வந்து இருந்து பல்வேறு விதமான சாதனைகள் வந்து செஞ்சு வந்துட்டுருக்காரு. இவங்க மூணு பேருக்கும் வந்து ஒரு ஒற்றுமை ஒன்று வந்து இருக்குது. ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேருடைய தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 183. அதேமாதிரி வந்து அந்த 183 அடித்த பிறகு தான் இவங்க வந்து கேப்டன் ஆயிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சவ்ரவ் கங்குலியை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, இந்திய அணி வந்து சூதாட்ட புகாரில் சிக்கி பல்வேறு விதமான சர்ச்சைகள்லாம் வந்து எழுந்த சமயத்தில் இந்திய அணி வந்து மீட்டு கொண்டு வந்து இந்திய அணி வந்து வெற்றியோட உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு கேப்டன் தான் வந்து கங்குலி. அப்படிப்பட்ட கங்குலி பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை அணிக்கு எதிராக 183 ரன்களை வந்து எடுத்திருப்பார். 1999 பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை போட்டியில் வந்து இந்தியாவும் இலங்கையும் வந்து மோதியிருப்பாங்க. அதில் வந்து முதல்ல பேட் பிடிச்ச இந்திய அணி வந்து 373 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. கங்குலி வந்து 158 பால் பிடிச்சி 183 ரன்கள் அடிச்சிருப்பாரு. 17 4 அடிச்சிருப்பாரு, 7 6 அடிச்சிருப்பாரு. டிராவிட் வந்து 145 ரன்கள் அடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியால் இந்தியா 373 அடிச்சிருப்பாங்க. அடுத்து விளையாண்ட இலங்கை வந்து 216 வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இந்திய அணி வந்து 157 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இது நடந்தது வந்து 1999. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2000 வந்து கங்குலிக்கு வந்து கேப்டன் பதவி வந்து தேடி வந்துச்சு. சச்சின் டெண்டுல்கர் வந்து கேப்டன் பதவியிலிருந்து விலகின காரணத்தினால கங்குலி பார்த்தீங்க அப்படின்னா 183 ரன்கள் அடிச்சு ஒரு வருஷத்திலே பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி, தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து இலங்கை அணிக்கு எதிராக தான் இவரும் 183 ரன்கள் அடிச்சிருக்காரு. இலங்கை அணி இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்த சமயத்தில் முதல்ல பேட் பிடிச்ச இலங்கை அணி வந்து சங்கக்காராவுடைய அதிரடியான சதத்தினால 298 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. அடுத்து விளையாண்ட இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அரை சதம் அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழலில் தான் தோனி இந்தியாவுக்கு வந்து கை கொடுத்து 145 பால் பிடிச்சி 183 ரன்கள் அடிச்சிருப்பாரு. 15 4 அடிச்சிருப்பாரு, 10 6 அடிச்சிருப்பாரு. இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2005. இது நடந்த அடுத்த ஒரு 2 வருஷத்தில் 2007 பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி வந்து ஒரு நாள் போட்டிக்கு வந்து கேப்டனாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக தற்போதைய இந்தியனுடைய கேப்டனான விராட் கோலி. விராட் கோலி வந்து 2012 ஆசிய கோப்பையில் வந்து பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 183 ரன்கள் வந்து அடிச்சிருப்பார். முதல்ல பேட் பிடிச்ச பாகிஸ்தான் அணி வந்து 329 ரன்கள் அடிச்சிருப்பாங்க 51 முடிவில். அடுத்து விளாண்ட இந்திய அணியில் வந்து சச்சின் மற்றும் ரோஹித் ரெண்டு பேரும் மறை சதம் அடிச்சிருப்பாங்க. அதிரடியாக ஆன கோலி பார்த்தீங்க அப்படின்னா 148 பால் பிடிச்சி 183 ரன்கள் அடிச்சிருப்பாரு. 22 4 அடிச்சிருப்பாரு, 2 6 அடிச்சிருப்பாரு. இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2012 வந்து நடந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 வருஷத்தில் வந்து தல தோனி வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து விலகின காரணத்தினால 2017 வந்து இந்திய அணிக்கு கேப்டனாக வந்து விராட் கோலி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவங்க மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இந்திய கேப்டன்கள். மூணு பேருடைய தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர் வந்து 183 அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான சுவாரஸ்ய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.